உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், மணிப்பூர், கோவா, பஞ்சாப் இந்த ஐந்து மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் இப்போ 7 கட்டங்களா நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் வெளியாகிற கருத்து கணிப்பு முடிவுகளுமே தற்போது வெளியாகிருக்கு. பஞ்சாப் மாநிலத்துல 117 மொத்த தொகுதியில ஆம் ஆத்மி கட்சி 76 முதல் 90 சீட் கைப்பற்றும்னும், உத்தரப்பிரதேசம்ல 403 மொத்த தொகுதிகளில் 225 இருந்து 277 சீட்களும், உத்தராகண்ட் மாநிலத்துல 70 மொத்த தொகுதியில 37 சீட்களும், மணிப்பூர் மாநிலத்துல 60 மொத்த தொகுதியில 33 இருந்து 43 தொகுதிகளில் மறுபடியும் பிஜேபி தான் கைப்பற்றும்னு சொல்லப்படுது. இது தவிர கோவா மாநிலத்துல இழுபறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு தனியார் ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில வாக்குப்பதிவு முடிஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஓட்டிங் மிஷின் ரோட்ல மக்களுக்கு மத்தியில விளையாட்டு பொருள் மாதிரி கையாண்ட விஷயம் பொதுமக்களுக்கிடையே சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாமே பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்காக செய்யற ஒரு மோசடி தான். யோகி ஆதித்யநாத் இயந்திரத்துல மோசடி செஞ்சு ஆட்சியை கைப்பற்ற முயற்சி பண்றாருன்னு சுவாமி பிரசாத் மௌரியா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. சுவாமி பிரசாத் மௌரியா இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்த ஒருத்தர் தான், ஆனா இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியில இருக்காரு. ஓட்டிங் மிஷின்ல மோசடி செய்யறதாகவும் ஓட்டிங் மிஷினை திருடினதாகவும் தற்போது தேர்தல போட்டியிட்ட அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டின விஷயமே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஓட்டிங் மிஷின் இப்படி பொதுமக்கள் இடையே இருந்ததுனால பிஜேபி போன தடவை மாதிரியே இந்த தடவையும் எலெக்ஷன்ல மோசடி பண்றதா பொதுமக்கள் இடையேயும் கருத்துக்கள் நிலவிட்டு வருது.